பொருட்கள் உற்பத்தி மையமாக இந்தியா மாற வேண்டும் என ஷாங்காய் மாநாட்டில் பிரதமர் மோடி விருப்பம். இந்தியாவின் பொருளாதாரம் 7.5% அளவுக்கு வளர்ச்சி அடையும் என்றும் நம்பிக்கை. யுக்ரைனில் இருந்து திரும்பிய மருத்துவ மாணவர்கள் இந்தியாவில் கல்வியை தொடர வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சமச்சீரான தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், வங்கிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் தற்போது 4 முதலமைச்சர்கள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விமர்சனம். புதுச்சேரியில் வைரஸ் காய்ச்சல் பரவலால் வரும் 25 தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. சுகாதாரத்துறை பரிந்துரையை ஏற்று பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் ஆவின் நிறுவனத்தின் இனிப்புகளின் விலை அதிகரிப்பு தனியார் நிறுவனங்களை விட குறைவாகவே உள்ளதாக அமைச்சர் நாசர் விளக்கம். குவைத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட முத்துக்குமரன் உடல் தாயகம் கொண்டுவரப்பட்டது. திருச்சியில் அமைச்சர்கள் அஞ்சலியை தொடர்ந்து சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. நடிகர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கு. வருமான வரித்துறையின் உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. உலகின் 2வது மிகப்பெரிய பணக்காரரானார் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி. சொத்து மதிப்பு 12,30,000 கோடி ரூபாயாக அதிகரித்தது. இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 5,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு சரிந்தது. இத்தாலியில் இடைவிடாது பெய்த மழையால் கடும் சேதம். வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள்.